கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. மறுபடியும் இரண்டாவது வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரி பெரியோர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் இந்த மாலை வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் விசேஷத்தமாக கடந்த வாரம் கேட்ட சத்தியங்கள் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் தேவனுடைய சித்தம்படி நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வெளிச்சமாயிருக்குன்னு நம்புகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடன் ஒன்று தீமத்தையும் ஸ்தோத்திரம் 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவர்க்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ப்ரைஸ் சொல்லுங்க. நம்ம வாசித்தோம், ஒருவரால் சர்வ சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று பார்க்கிறோம். இங்கே அப்பஸ்தலனாய இங்கே பார்க்கும்போது தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற காண முடியுது. ஒருவரும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். வேதம் சொல்கிறது தெய்வம் இங்கு பார்க்கிறோம் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். ஸ்தோத்திரம். அப்போ தெய்வத்தை இதுவரையும் கண்டது யாரும் இல்லை. பார்க்கிறோம் தேவன் எப்படி இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார். பிரைசர் இப்படி தெய்வத்தை குறித்து பார்க்கும்போது தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. இப்படி தெய்வத்தை குறித்து பல ரீதியில் பார்க்கலாம். அப்போது இன்றைக்கு நாம் சிருஷ்டிகரை தேடாமல் சிருஷ்டியை தேடுகிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சர்வ வல்லமையுள்ள தெய்வன் இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த தேவன் என்ன செய்தார், மறுபடி எல்லாத்துக்கும் ஒரு சூரியனை படைத்தால் கூட அதுக்கு ஒரு தெய்வன் ஒரு கண்டிஷனோடு கூட தான் காலையில் 6 மணிக்குன்னா ஈவினிங் 6 மணிக்கு அது என்ன செய்து மறைகிறது. சந்திரனை பாருங்கள், நைட்டு நமக்கு கொடுக்குது, அது காலையில் மறைகிறது. அப்போ தேவன் அலைகளை பாருங்கள், எல்லாம் தெய்வம் எல்லாவற்றுக்கும் தெய்வ ஒரு சிருஷ்டி இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் கிரம இருக்காது. ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னால் இந்த பூமியை யாரோ ஒரு ஆள் சிருஷ்டிச்சிருக்கான். அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம் இல்லைன்னு சொன்னால் உண்மையில் மனுஷனை குரங்குலேருந்து சிரிச்சா குரங்கக்கூடிய ரத்தத்துக்கும் நம்முடைய ரத்தத்துக்கும் ஒத்து போகலை. ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ரத்தத்துக்கும் பண்டி ரத்தத்துக்கும் ஒன்று போகுது. அப்படி பல சூழ்நிலைகளில் பார்க்கும் தெய்வம் இந்த பூமியை சிருஷ்டித்தது. ஸ்தோத்திரம். தெய்வம் படைத்தது. தெய்வம் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை தான் நம்ம தேடுகிறோம். பிரைசல் அதான் நான் முன்கூட்டி சொன்னேன், சிருஷ்டியை தொழுது கொள்ளாம நம்ம சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை படைத்ததை நம்ம தொழுது கொண்டதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தோடு கூட நம்மளால் அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய நன்மைகளை நம் தெய்வத்தை நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம் ரட்சிப்பு நம்ம அடையிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் நஷ்டங்கள் கடந்து வந்ததெல்லாம் என்னென்னா நமக்கு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒரு தெய்வத்தை நம்ம தேடாமல் இருந்ததுனால தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் போயிருக்கிறார்கள். பிரைஸ்தலோடு ஹாலேலூயா. அப்போ தெய்வம் தன்னுடைய சாயலும் படி தன்னுடைய ரூபத்தின் படி மனுஷனை தேவன் சிருஷ்டித்து தேவன் அவர் என்ன செய்தார், ஒரு ஏதனிங்கிற தோட்டத்தில் வைத்து அவரை ஆராதிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டு அதிலிருந்து தேவன் என்ன சகலத்துக்கும் அதிகாரத்தை கொடுத்தது காண முடிகிறது. அப்படி மனுஷனை தேவன் சிருஷ்டித்து ஒரு தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வத்துடைய அந்த நிறைவையும் அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்த அந்த ஆதாமுடைய வாழ்க்கையில்
இந்த பூமியில் ஸ்தோத்திரம் என்ன செய்தார்னா, அவன் சாத்தான் என்ன செய்தானா, இந்த பூமிக்கு நேரே என்ன செய்தான், அவனுக்கு நேரே கண்களை திரும்பினதை காண முடியுது. ஏன்னா அந்த பழத்தை புசிக்கும் பொழுது என்ன செய்தான், நம் தெய்வத்தை போல மாறிவிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அப்படி காணப்பட்டது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாது, அவனுடைய மேட்டிமை அவனுக்கு தெய்வத்தை போல வரணும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் அவன் என்ன செய்தானா, அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அப்படி தெய்வத்தை அவன் தேடாத ஒரு சூழ்நிலை 930 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் என்ன செய்ய முடியல, தெய்வத்தை ஆதாமால் தேட முடியாத அனுபவம். அவன் சர்வ வல்லமையுள்ள சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தை தேடாதபடிக்கு அவன் தோட்டத்துடைய வெளியே வந்து ஸ்தோத்திரம் அதனுடைய கீழ் தலைமுறைகள் சூழ்நிலைகள் வரும்போது தான் சிருஷ்டியை தொழுது கொள்வதை காண முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், 2022 வருஷங்களுக்கு முன்பதாய் தேவன் இந்த பூமியில் வெளிப்பட்டு அந்த தெய்வம் மறுபடியுமா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தெய்வம் மறுபடியுமா நம்முடைய அவர் மனுஷ சாயல் பிரகாரம் இந்த பூமியில் வெளிப்பட்டு என்ன செய்தார்னா, மறுபடியும் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்படியா தேவன் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படி இந்த தெய்வத்தை அப்படி இந்த தெய்வம் என்ன செய்தார்னா, ஒரு மனுஷ சாயலும்படி தெய்வத்துக்கு ரூபம் கிடையாது என்ன சேரக்கூடாத ஒளியில் என்ன செய்தார், வாசம் பண்ணுகிற மனுஷனுடைய மனுஷன் பல ரீதியில் என்ன செய்தாரா, அதை இயேசுவை ஒரு இடத்துல வரையும் போது யூதாசுக்கும் அவரை தான் வரையிறதுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு பின்னாடி ஒரு ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன். ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் நம்ம என்னென்னா, தெய்வன் ஒரு ரூபம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த தெய்வத்தை சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறதும் யாரும் கண்டுகிறதும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரும். அவங்களுக்கு எந்த ஒரு குறைவுகளையும் தெய்வன் வைப்பது கிடையாது. ஆனால் நம் தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு அநேக கஷ்டங்கள் பிரயாசங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அது தெய்வத்தை தேடி 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 வரும்போது நம்முடைய அநேக குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கிக்கிட்டே இருக்கிற எத்தனை பேர் சந்தோஷப்படுதுங்க, நான் என் தெய்வத்தை தேட 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 தான் என்னுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு சத்தியம் தெரிய தெரிய தான் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டு இருக்குது. எனக்குள்ள பரிசுத்த ஆத்மாவுடைய அந்த ஆலோசனை வந்து எனக்குள்ள பரிசுத்த ஆத்மாவோட சேர்ந்து என் வாழ்க்கையில் நான் போய்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு விடுதலை கிடைக்கிது. ஹல்லேலூயா. என் சிந்தனைக்கு விடுதலை கிடைக்கி, என் ஞானத்தில் விடுதலை கிடைக்கி, என் அறிவுக்கு விடுதலை கிடைக்கி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலகத்தை குறித்து பெருசாக நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தெய்வத்தை தேடும்போது இந்த உலகம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உலகம் எல்லாம் மாயையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காலையில் பூத்து மாலைக்கு மறைகிற ஒரு பூக்கு ஒப்பாக இருக்குது என்று பரிசுத்த வேதாகம சொல்லுகிறது. அப்போ இந்த உலகம் முழுவதும் மாயமான இந்த உலகத்துக்குள்ளாய் ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை அதான் பிரசங்கியில் சாலோமன் எழுந்து காட்டுக்குள்ள ஒரு லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நேசகுமார் இருக்கிறார் என்று சொன்னது போல் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்த நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம தேடினது நிமித்தம் பிரைசல்லோடு ஹல்லேலூயா எவ்வளோ விடுதலை நமக்கு கிடைச்சிருக்கு நம்முடைய ஞானத்தில் நம்முடைய அறிவில். ஏன்னா நம்ம முதல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம். முதல்லாம் நம்ம எப்படி வாயோ நமக்கு நாளைக்கு என்ன செய்யும் பைபிள் என்ன சொல்லு, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, ஸ்தோத்திரம் சேர்த்து வைக்காத. ஏன்னா தெய்வத்தை நம்ம தேடும்போது தான் நமக்கு இந்த பூமியில் இருக்கிறதுக்கும் அப்போ நம்ம முதல் வாழ்ந்து கொண்ட சிருஷ்டியை தொழுது கொண்டு வந்த நாட்களிலேயும் ஐயோ இந்த சிருஷ்டியை தொழுது கொண்ட
சிருஷ்டிகரை தொழுது கொண்ட சில நாட்களில் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ நமக்கு இவ்வளோ ஒரு பைத்தியமாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோமே, இந்த உலகத்தில் ஒரு பைத்தியம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நினைச்சோம். ஆனால் ஜீவன் உள்ள தெய்வத்தை தேடின கழிஞ்சு தான் நமக்கு என்ன கிடைக்குது, பிரைசில் நல்ல ஒரு ஞானம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுதான் ஜீவன் உள்ள தெய்வத்தை நம்ம தேடும்போது இந்த பூமியில் அநேக நன்மைகள் என்ன செய்யும் நம்ம அனுபவிக்க முடியும். பிரைசில் சமாதானம். வேதம் சொல்லுகிறது என்னென்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, அவனுக்குள்ளே பழைவை எல்லாம் ஒளிந்து போயிட்டு இயேசுவின் நாமத்தில். அப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பழசெல்லாம் நம்மளை போயிட்டு இப்போ நமக்கெல்லாம் புதுசு வருது, புதிய ஞானம், புதிய அறிவு, புதிய ஞானம், தெய்வத்துடைய பயம். கடந்த நாட்கள் நமக்கு பயம் இருக்காது, ஆனால் இப்போ நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு சண்டை ஆராதனைக்கு போலன்னு ஒரு பயம். வீட்டில் செபக்குள்ளோ இல்லைன்னா வீட்டு குடும்ப ஜெபம் பண்ணாமல் இருந்தால் நமக்கு ஒரு பயம், நம்ம தெய்வத்தை தேடாமல் இருந்தால் நமக்கு ஒரு பயம். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது இதுக்கு முன்பதாக நமக்கு இல்லை, ஆனால் தெய்வ கர்த்தரை தேடுகிற மனுஷன் அவன் பாக்கியவானாய் மாறுகிறான். அப்போ நமக்கு பாருங்கள், கடந்த நாள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பழைய மனுஷனில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை மகா ஜீரோவானது, மகா மோஸ் பாவியில் பிரதான பாவி என்று அப்போஸ்தலனாய பவுல் சொன்னது போல், நம்ம பாவியில் ஒரு பிரதான பாவியாக இருந்த நம்மளை தெய்வம் ஒரு தெய்வத்தை தேடினது நிமித்தம், சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற தெய்வத்தை நம்ம தேடினது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. அதான் அப்போஸ்தலனாய பவுல் இங்கே எழுதும்பொழுது என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறவர், ஸ்தோத்திரம். அந்த சர்வையும் வல்லமையுள்ள தெய்வத்தை நம்ம தேடுகிறதுனால பிரைசலோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கிறார். அதுதான் வேதம் வாசிக்கிறோம். அந்த தெய்வத்தை நம்ம தேடும்போது யோவான் 10வது அதிகாரம் நினச்சிருந்தான், 10வது நானே வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் என்ன செய்வான், செழிப்படைவான், உள்ளும் புறமும் அவனுக்கு செழிப்பு கிடைக்கிது. பாருங்கள், அப்போ தெய்வத்தை நம்ம தேடினது நிமித்தம், சர்வையும் வல்லமையுடைய வாசல தெய்வத்தை நம்ம தேடுறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உள்ளும் புறமும் ஒரு செழிப்பு கிடைக்கிது. பாருங்கள், நம்முடைய வருமானங்கள் அதுதான். தெய்வத்தை தேடணும்னு நமக்கு வானத்திலிருந்து 1 கோடி ரூபாய் தொடர்ந்து கிடைக்காது, கிடைக்காது. ஸ்தோத்திரம், நாம் தெய்வத்தை தேடுவதனால ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் நம்ம அப்படி இல்லை. ஆனாலும் அதே வருமானங்கள், அதே குடும்ப சூழ்நிலை, எல்லாம் பொருளாதாரம் எல்லாம் இருந்தாலும் தெய்வத்தை தேடும்போது வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் அவன் உள்ளும் புறமுமான செழிப்பை கிடைக்கிது. அப்போ கர்த்தரை தேடுகிறது நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு செழிப்பு உண்டாகுது, அவன் உள்ளும் புறமும் அவன் செழிப்பு அடைகிறான். நம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது யாருக்கும் நம்ம ஒரு பணம் கொடுத்து உதவி செய்து ஒரு மனுஷனை உயர்த்த முடியாது. ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அவனை நம்ம உயர்த்ததுக்கு முடியாது. ஆனால் ஒரு மனுஷனை உயர்த்துவது ஜீவனுள்ள தெய்வத்தால் மாத்திரேனா, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு அத்தாரிட்டி, அதிகாரத்தை தெய்வம் கொடுக்கிறார். அப்போ தெய்வம் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், தெய்வம் கொடுக்கிற ஒரு நன்மை நமக்கு வேணும்னா வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். பிரைஸ், ஒருவன் என் சப்த வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுகிறது, ஒருவன் என் சப்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் அவனோடு கூட, அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்போ ஒரு தெய்வத்தை தேட வேண்டிய கடமை ஒரு மனுஷனுக்கு இருக்குது. நம்முடைய குடும்பத்தில் நமக்கு நம்ம தான் தெய்வத்தை தேடணும். அதான் சக்கரியாவில் ஒரு வசனம் சொல்லுது, நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன் பக்கமாய் திரும்புகிறேன். அப்போ தெய்வத்தை தேடும்போது தெய்வம் நம் பக்கமாய் திரும்புவார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தெய்வத்தை தேடுறதுக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. பிரைசலோ, நம்முடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களும் வருத்தங்களும் மாறாத காரணம் என்ன, தெய்வத்தை தேடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பிரைசலோ, அதான் யாக்கோபில் என்னிடத்தில் சேருங்கள், நான் உன் பக்கமாய் சேருகிறேன். அப்போ பாருங்கள், நம்ம தெய்வத்து பக்கமாக தெய்வத்தை தேடணும். ஏன்னா இந்த சர்வ வல்லமை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமை, சர்வ வியாபியாக இருக்கிற அந்த தெய்வத்தை, சிருஷ்டிகரை நாம் தேடும்பொழுது பிரைசலோடு ஹாலேலூயா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஏன்னா நமக்கு சமாதானம் கிடைக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன் இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை, நமக்கு கஷ்டங்கள் இருக்குது, யாருக்கு நமக்கு கஷ்டம், இப்போ நான் பேசுகிறேன், எனக்கும் பல கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு வேதனை இருக்குது, எனக்கு துக்கங்கள் இருக்குது, பிரயாசங்கள் இருக்குது. நான் இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை தேடுறதுனால என்னென்ன இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனாலும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா பிரைசல்
நான் உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, உலகம் தரக்கூடிய சந்தோஷம் அல்ல நான் உங்களுக்கு தருகிறது. அப்போ தெய்வத்தை தேடும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்து திராணிக்கு மேலே சோதனை வந்தாலும் சோதனையை ஒன்றுக்கு வந்து 10, 13 நமக்கு வரக்கூடிய எந்த சோதனைகளிலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், ஒரு போக்கை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், யோ நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா, ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு ஒரு போக்கை உண்டாக்குறார். இதுதான் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் விசுவாசிக்கணும். நிச்சயமாக நான் ஆராதிக்கிற தெய்வன், என்னுடைய வாழ்க்கையில் அந்த தெய்வத்தை நான் தேடுகிற நிமித்தம் இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும். வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கிக்கும் போது சகையங்கிற ஒரு தெய்வம் மனுஷன் செய்யான், அவன் தெய்வத்தை தேடி போகிறான். அப்போ அவன் தெய்வத்தை தேடும்போது அவன் தெய்வ அவன் பா அவன் ரொம்ப மோசமான ஒரு வரி வசூலிக்கிறதுனால அவர் நினச்சி அத்தி மரத்துடைய நடு மரவிலிருந்து பார்க்குறார். பாண்டவர் சொல்லுகிற சகைவை இறங்கி நான் உங்கள் வீட்டில் வரணும். பாருங்கள், எல்லாருடைய வீட்டுக்கு இயேசு போகலை. எல்லாரும் அங்கே தெய்வத்தை தேடி வந்தது. ஏன்னா சிலர் சுகத்துக்கு வந்திருக்கலாம், சில வியாதிகளை சுகத்துக்காக வந்திருக்கலாம், சில பிரச்சனைகளை வந்திருக்கலாம். ஆனால் சகைவை வந்து பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை என்ன செய்யணும், பார்க்கணும்னு ஒரு வாஞ்சையோடு கூட அந்த வாஞ்சையை பார்த்து அங்கே அத்தை சொன்னார், அத்தி மரத்தை நீ இறங்க. அப்போ எல்லோரும் பார்க்கும்போது அத்தி எல்லாம் இவர் எப்படி தெய்வ இயேசு எப்படி அத்தி மரத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எங்கிருந்து தேடினாலும் என்னை நோக்கி ரோமியாவில் சொல்லப்படுது 33:3, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நான் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வன் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நம்ம தெளிவாக பார்க்கும் பொழுது இந்த ஸ்தோத்திரம், இந்த தேவனுடைய ஒரு மனுஷன் சகைவு என்ன செய்தான், அத்தி மரத்து மரவிலிருந்து அவன் தெய்வத்தை தேடுகிறான். பிரைசலோடு ஹாலேலூயா. அப்போ தெய்வம் சொல், நான் உன் வீட்டுக்கு வாரேன். பிரைசல, இவர் சகைவு தெய்வத்து பக்கம் திரும்பி தெய்வத்தை பார்க்கும் போகும்போது தெய்வம் சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு வரேன். எவ்வளோ பெரிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம், எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள். தெய்வத்தை தேடின தொடங்கினா தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவார். ஹாலேலூயா. அதனால யோவான சொன்னேன், அவர் சோதா வாசலிவையாக பிரவேசிக்கிறவன் என்ன செய்வான், அவன் வாழ்க்கையில் உள்ளும் செழிப்பும் கிடைக்கும், உள்ளும் புறமான செழிப்பு. கர்த்தரை தேடுகிற மனுஷனுக்கு யாதொரு குறைவுகளும் இல்லை. தெய்வத்தை தேட நம்ம இன்னைக்கு என்ன செய்தோம், ஒரு இந்த உலக காரியங்களுக்காக தெய்வத்தை தேடக்கூடாது. உலகத்தில் அநேக கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, இதெல்லாம் நமக்கு முன்கூட்டி ஆண்டு சொல்கிறார். வருத்தத்தோடு கூட என்ன செய்வார், ஆகாரத்தை நீ புசிப்பாய், தெய்வம் கொடுத்த சாபம். ஆனால் நமக்கு ஸ்தோத்திரம், பிரச்சனைகள் வருத்தப்பட்டு பாரம் சுமனி எல்லோரும் எடுத்துகிட்டு வாங்க, நான் உனக்கு இலை பாத தருவேன் இயேசு சொல்லுகிறேன். அப்போ நமக்கு சில நேரங்களில் சில இதெல்லாம் இருக்கும், ஆனால் இதுக்காக வாழ்நாள் முழுவதும் தெய்வத்தை தேடக்கூடாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளும் சோதனைகள் மத்தியிலையும் சரி, நம் ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம தேடுறதுக்கு நேரங்களை பிரிக்கணும். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இயேசு ரகசியமாக அவர் ஜெபிக்கிறதுக்கு அவர் தேடினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுவதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வீட்டு நிறைய பூட்டி என்ன செய்யுங்க, ஜெபிங்க. ஒரு ரகசியம், நம்ம தெய்வத்தை தேடுவதுக்கு ஒரு ரகசியம் இருக்கணும். பிரைசலோடு ஹாலேலூயா. என்னுடைய உங்களுடைய பிரசனையில் தெய்வத்தை தேடணும். நம்ம கூடி ஜெபிக்கிறத விட்டுட்டு, அது நல்லது, ஒரு குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோம், இல்லை நம்முடைய எல்லாம் நண்பர்களை சேர்ந்து ஜெபிக்கிறோம், அதோடு விட்டு விடாமல் நம்முடைய ரகசியம் தெய்வத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும், ஒரு ஜெபிக்கிற ஒரு ரகசியம் நம்முடைய வாழ்க்கையில், ஒரு பர்சனலான ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் தெய்வத்தை நம்ம தேடுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் வேலையை பார்த்தீங்கன்னா, காலையில் எழும்புன அதிலிருந்து ஸ்தோத்திரம் சாயந்தர வளையும் மாலை வரைக்கும் அவங்களோட வேலையில் பிரதான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் பலதுக்கும் முக்கியத்துவம் இன்றைக்கு ஜனங்கள் கொடுக்கும்போது, தெய்வத்தை தேடுவதற்கு ஜனங்கள் ஒரு பிரதானமான ஒரு முக்கியத்தை கொடுக்காதனால தான் நீ கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு உள்ளும் புறமும் ஒரு செழிப்பில்லாத அனுபவங்கள் இருக்குது. கஷ்டங்கள் மத்தியிலும் பிரைசலோடு ஹாலேலூயா. நம்ம ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம தேடுகிற உங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு மாற்றத்தை கற்று தர விரும்புகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஜீவனும் வல்லங்குள்ள தெய்வத்தை தேடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு முக்கியமான ஒரு நேரங்களை நம்ம மாற்றி வைக்கணும். ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் சில நேரங்களில் யோசிப்பேன், 24 நம்முடைய தசம பாகத்தை ஒரு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கொடுத்து பாருங்கள். ஸ்தோத்திரம்.
கன்ஃபார்மாக அந்த வாழ்க்கை அந்த நாள் தெய்வத்துடைய சமூகத்தில் நம்ம ரெண்டு மணி ரெண்டே கால மணி நேரம் தெய்வ சமூகத்தில் இருக்கும்போது அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் சகரியா ஏசியா தீர்க்கதரிசியில் 40:30 அதில் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற போது என்னது கிடைக்குதான், ஒரு புது பலன் கிடைக்குதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பலனை எங்கே கிடைக்கும்னா நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும்போது, நம்ம ஆண்டவரை தேடும்போது. பிரைசலோ ஆண்டு என்னை தேடுகிறவர் உண்டோ என்று அவர் பார்க்கிறார். அப்போ அநேகர் அவங்களுடைய குடும்பங்களுக்காக தெய்வத்தை தேடுதாங்க. சிலவங்க ஜபக்குறிப்பு ஜபம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒன்று விடாதபடி அவங்க குடும்பத்துக்காக சொல்லுவாங்க. ஆண்டவர் பார்ப்பார் என்ன தேடுகிறவர் உண்டோ, அவங்க குடும்பத்தை தேடுகிறோம். இன்றைக்கி அநேகர் ஜபம் பண்ணும்போது அவங்க குடும்பத்தை தேடுகிறவர் தான் இருக்கிறாங்க. குடும்பத்துடைய காரியங்களுக்காக தெய்வத்தை தேடுதாங்க. ஆனால் அவரை தேடுதல் உண்டோ, பிரைசலோட ஹாலேலூயா. பாருங்கள், அவ்வளோ கூட்டத்தில் சகை வினைச்சிதான் அவரை தேடி போகிறாரு. ஹாலேலூயா. அவரை தேடி போகும்போது அப்போ அவ்வளோ ஜனம் பெரிய கூட்டத்தின் மத்தியில் அவரை தேடி போனதை தான் அவர் திரும்பி பார்க்குறாரு. ஹாலேலூயா. பெரிய கூட்டங்கள் இருந்தாலும் அவரை தேடி போகிற மறவில் இருந்தாலும் தேவன் திரும்பி சகைவை இறங்கி வாண்டு சொன்னான். ஓ இந்த மாலைவேலில் அவர் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அத்தி மரத்துடைய மறைவில் இருக்கிறது போல ஓ இன்றைக்கு பல சூழ்நிலைகள் மத்தியில் ஓ ஹாலில் நெருக்கத்தின் மத்தியிலையும் ஓ பலகின பாரங்கள் மத்தியிலையும் குடும்ப சூழ்நிலைகள் மத்தியிலையும் பிரைஸ்தலோ எல்லோரும் தெய்வத்தை தேடாத சூழ்நிலையில் இருக்கும்போதும் தெய்வத்தை அதை அவங்களுடைய காரியங்களுக்காக தெய்வத்தை தேடும்போதும் நீ மறைந்து இருந்து தெய்வத்தை தேடுவீங்கனா இயேசுவின் நாமத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் மறைந்து இருந்து சக்கைவை போல நான் தெய்வத்தை தேடும்படியா, இன்றைக்கு நான் மறைந்து இருந்து என் தெய்வத்தை தேடும்படியா. ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்துமே யாராலும் திறக்கக்கூடாத வாசலை திறக்கிறவரும் யாராலும் பூட்டக்கூடாததை பூட்டுகிறவனுமாயிருக்கிறவர் இயேசுவின் நாமத்து மேல் அந்த தெய்வத்தை நீங்கள் தேடும்போது உங்களுக்காக அவர் வாசல்களை திறக்கிறார். பிரைசலோடு ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்து மேல் அன்று சக்கைவே நீ என்னை தேடி வரும்போது நான் உன் வீட்டை தேடி வருவேன். இயேசுவின் நாமத்து மேல் உன் வீட்டில் இருக்கிற சாபங்களை உடைக்க போகிறேன். நீ என்னை தேடி வந்த நிமித்தம் உன் குடும்பத்துடைய பாவங்களை எடுத்து மாற்றப் போகிறேன். இயேசுவின் நாமத்து மேல் நீ என்னை தேடி வந்த நிமித்தம் உன்னை எல்லா தரித்திரங்களையும் மாற நான் விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தின் மேல் இன்னைக்கு தெய்வத்தை தேடி வந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையுடைய ரத்தாம்பர பஞ்ச போல மலை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் தேவன் பஞ்சையை போல மாற்றுகிறவர். இயேசுவின் நாமத்து மேல் சக்கல பாவங்களை நமக்கு தூக்கி மேற்கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை தேவன் தூக்கி எறிகிறவர். நேசிக்கிறார் உங்களை, அவர் நேசிக்கிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் ஓ ஹாலேலூயா. ஓ நம்முடைய தரித்திரத்தை வசனம் எப்படி சொல்லப்போ அவர் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மளை ஐஸ்வரனாய் மாற்றுகிறார். அவரை தேடுகிற பிள்ளையுடைய பாவங்கள் மாறுகிறது. கலாத்தியில் நாம் வாசிக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை அவரை தேடி போகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தின் மேல் சாபத்தை அவர் வீட்டில் வந்து சாபத்தை மாற்றப்போகிறார். ஓ குடும்பத்துடைய அநேக கட்டுகளை உடைத்து மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்து மேல் அவரை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இயேசு. யாரும் கண்டிடாதவர் காணக்கூடாதவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை கனமும் மகிமையுள்ள தெய்வத்தை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறையும் வராது இயேசுவின் நாமத்து மேல். ஓ ஹாலேலூயா. சகைவு சொல்லுவான், இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை தேடுறதுக்காக நான் எல்லா அநியாயமாக வாங்கினதெல்லாம் எடுத்து மாற்றுகிறேன். இயேசுவின் நாமத்து மேல் இந்த ஈவன் வீட்டுக்கு வரும்போது சொல்லுதாரு, நான் எல்லாம் எடுத்து மாற்றுதேன். இயேசுவின் நாமத்துமே இன்னைக்கு தெய்வம் வந்தாலும் அநேகருடைய சுபாவங்களை மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஒருவேன் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தாலும் ஆண்டவரே நான் கதவு திறக்கிறேன், ஆனால் எனக்குள்ள சுபாவங்களை மாற்ற முடியாது. ஆண்டவரே குடும்பத்துடைய கல்ச்சரை மாற்ற முடியாது. என் தனிப்பட்டுடைய கல்ச்சரை மாற்ற முடியாது. ஆண்டு சொல்ல சகைவு ஒன்றுமே சொல்லலை. இயேசு வந்த உடனே அவன் எல்லாம் எடுத்து மாற்ற ஆரம்பிக்கிறேன். நான் ஓ நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீ பரிசுத்தராயிரு. இயேசுவின் நாமத்தின் மேல் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராய்ந்து தேடுதேன். நான் ஜீவனுள்ள தெய்வத்தை தேடுதேன். என் தெய்வம் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் பரிசுத்தராக இருக்கணும். இயேசுவின் நாமத்து மேல் நான் அவரை தேடுகிறதுக்கு எனக்கு ஒரு கோலிட்டி இருக்கணும். இயேசுவின் நாமத்து மேல் சகையுடைய வீட்டில் புசிப்பதற்கு முன்பதாக சகையுடைய கோலிட்டியை கத்தர் பார்த்தால்
கோலத்தையே பார்த்துட்டு சொன்னார், சகைவை இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு கடந்து வந்தது. இயேசுவின் நாமத்தின் மேல் இன்றைக்கி அநேக கட்டுகள் இருந்து நம்முடைய குடும்பத்துக்கு ஓ பிரைசல் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அநேக சாப கட்டுகள் இருந்து நமக்கு ரட்சிப்பு வேணுமனா, அநேக பாவ கட்டிருந்து ரட்சிப்பு வேணுமனா, தரித்திர கட்டுகள் இருந்து ரட்சிப்பு வேணுமனா, இயேசுவின் நாமத்து மேல் ஓ ஹாலேலூயா தீர்மானம் எடுங்க. இயேசுவின் நாமத்து மேல் ஓ இந்த நாளில் உங்களுடைய கரங்களை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சகைவோல நம் தெய்வத்தை தேடும் பொழுது பிரைசலோ ஒரு நல்ல மனசோடு கூட தேட வேண்டும். பிரைசலோடு ஹாலேலூயா, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஜெயகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம் தீர்மானிக்க வேண்டும், நான் ஜீவனுள்ள தெய்வம் என்னை தேடி வந்தது. நம்ம தெய்வத்தை தேடி போல நம்மளை தேடி கத்தர் வந்தோம். பைபிள் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாய ஸ்தோத்திரம் பவுல் தருசுக்கு பட்டணத்துக்கு போகிற முதல் பேர் சவுலாக இருந்தாலும், பிரைசலார் தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது இயேசுவின் நாமத்து மேல் தெய்வம் தேடி போகிறார். இயேசுவின் நாமத்தில் தரிசுக்கு பட்டணத்தில் போய் தெய்வ ஜனங்களை துன்பப்படுத்தும்படி உபத்திரவப்படுத்தி அவர் எருசலேமுக்கு கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது என் தேவன் தேடி போய் சொல்கிறார், சவுலே நீ எந்த ஜனத்துக்கு விரோதமாக நீ எழும்பினையோ, நீ எந்த ஜனத்தை அடித்த சிறைச்சாலைக்கு நீ எருசலேமுக்கு கட்டி கொண்டு வர விரும்பினையோ, அந்த தெய்வத்தை நீ பிரசங்கிக்கும்படி நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்து மேல் ஒருபோதும் சகைவு நினைச்சு பவுல் நினைச்சு பார்க்கல, எனக்கு இப்படி ஒரு லீடர் ஸ்தானம் கிடைக்கும் என்று சொல்லி பவுல் நினைச்சு பார்க்கல, நான் வந்து ஒரு யூதருக்கு ஒரு அப்போஸ்தலர் மாறுவோம்னு அவர் நினைச்சு பார்க்கல. பிரைசலோடு ஹாலேலூயா, மூன்றாவது வானம் வரை நான் போகும்னு அவர் திரும்பி பார்க்கல. நல்ல ஒரு போராட்டத்தை போட்டு விசுவாசத்தை காத்து கொண்டு பிரைசல் அவர் ஓட்டத்தை முடிப்போம் என்று அவர் விரும்பி நினைச்சு பார்க்கல. ஆனாலும் தெய்வம் தேடி போய் இயேசு நாமத்தின்மே அவருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் 15 நிருபங்களை எழுதும்படியா ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனாய் தெய்வம் மாற்ற முடியும்னா, இந்த நாள் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படியா, உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கட்டுகளை உடைக்கும்படியா, தெய்வ ராஜ்யத்துக்கு உங்களை தூணாக நிறுத்தும்படியா ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் கண்களை மூடுவோமா. ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நான் தேடி போனது நிமித்தம் அவர் என்னுடைய வீட்டுக்கு தேடி வந்தது, என் பாவங்களை எடுத்து மாற்றும்படி அவர் என்னிடத்தில் தேடி வந்தது, என் சாபங்களை எடுத்து மாற்றும்படி அவர் என்னிடத்தில் தேடி வந்தது. இயேசுவின் நாமத்துமே உலகத்துடைய தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்துமே அவர் என்னிடத்தில் வந்தது, என் பலகீனத்தை மாற்றும்படியா இயேசுவின் நாமத்துமே என்னை தேடி வந்து இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கையை உள்ளும் புறமுமா சிரிப்பாக்கி இயேசுவின் நாமத்துமேல் அந்த கழு எதிரே இருக்கிற கிராமத்து அந்த கழுதை எனக்கு தேவை என்று சொல்லி போய் இயேசுவின் நாமத்துமே ஓ இந்த பூமியில் தெய்வன் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை தெய்வன் தேடி வந்து இயேசுவின் நாமத்துமே ஓ பிரைசலோடு ஹாலேலூயா அந்த எருசலேமுக்கு இயேசுவின் தேவாலய எருசலேமுக்கு நேரே அந்த கழுத மேலே ஏறி போகும்பொழுது அவர்களின் ஸ்தோத்திரம் அந்த விரிப்பெல்லாம் போட்டு கழுதை கனப்படுத்தினது. இயேசு அந்த கழுத மேலே இருந்தது நிமித்தம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கணம் நம்முடைய தெருவில் உண்டாக காரணம், நம்முடைய வசிக்கிற பட்டணத்தில் ஒரு கணம் உண்டாக காரணம், நம்முடைய உற்றார் உறவினர் மத்தியில் கணம் உண்டாக காரணம் ஒரு தெய்வ நம்மோடு கூட இருப்பதனால. இயேசுவின் நாமத்து மேல் இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பதனால் அந்த இம்மானுவேல் நம்மளை தேடி வந்தது. இயேசுவின் நாமத்தில் அந்த தெய்வத்தை தேடும்படியாக இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், என் தெய்வம் அந்த தெய்வனை தேடி வந்தது, இயேசுவின் நாமத்து மேல் தெய்வனை தேடி வந்தது என் வாழ்க்கையை மாற்றும்படியா, தேவன் என்னை தேடி வந்தது என் வாழ்க்கையில் கஷ்டங்களை மாற்றும்படியா. ஓ ஹாலேலூயா, நான் தெய்வத்தை தேடி வந்ததும் அவர் என்னை தேடி வந்ததும் இயேசுவின் நாமத்துமே ஓ ஜீவன் சிருஷ்டியை தொழுந்து கொள்ள என்ன சிருஷ்டிகரை தொழுது கொள்ளும்படியா. கடந்த நாட்கள் 2000 வருஷங்களுக்கு முன்பாதாய் நமக்கு ஒரு கொள்கதாய் மலையில் அவர் ஆணிகள் அறிந்து இன்றைக்கு அந்த தெய்வம் நம்மளை ரட்சித்தது அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி, அவருடைய சிநேகிதனாய் மாறும்படி, ஓ இயேசுவின் அந்த சிஷ் அவனுடைய சிநேகிதனாய் மாறும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இயேசுவின் நாமத்துக்கு அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.